இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் வல்னரபிலிட்டியோட லேப் டூ தான். நம்ம ஏற்கனவே வந்து லேப் ஒன் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கிற பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் பார்க்கணும்னா பார்த்துட்டு கைஸ். அப்போ தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இன்றைக்கி போர்ட்ஸுக்கு லேப் நம்பர் வந்து டூ. லேபோட டிஸ்கிரிப்ஷன் படிச்சிங்கன்னா அன்ப்ரொடெக்டட் அட்மின் ஃபங்க்ஷனாலிட்டி வித் அன்பிரிடிக்டபிள் யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. இஸ் லேப் ஆஸ் அன் அன்ப்ரொடெக்டட் அட்மின் பேனல். அட்மின் பேனல் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஓப்பனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் லொக்கேட்டட் அட் அன் அன்பிரிடிக்டபிள் லொக்கேஷன். ஓகே, ஏதோ ஒரு ப்ரிடிக் பண்ணாத இடத்துல ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் த லொக்கேஷன் இஸ் டிஸ்க்ளோஸ் சம்வேர் இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்குள்ளாரியே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த லொக்கேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சால்வ் த லேப் பை ஆக்சஸிங் த அட்மின் பேனல் அண்ட் யூசிங் இட் டு டெலிட் த யூசர் கார்லோஸ். ஓகே, கார்லோஸுங்கிற யூசரை வந்து அட்மின் பேனல் ஆக்சஸ் பண்ணி டெலிட் பண்ணுறது மூலயமா வந்து இதை சால்வ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சர்வர் சைடு வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகலை, அது அட்மின் லொக்கேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தட் சோர்ஸ் கோடில் தான் எங்கேயோ ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கோட் இந்த சோர்ஸ் கோடில் எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி அட்மின் பேனல் அட்மின் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு பாஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ எப்பயும் போல் இதை எங்கெங்கேயாச்சும் தனியாக எங்கேயாச்சும் இந்த இமேஜஸ்லேயோ இமேஜஸ்குள்ளே டீடெயில்ஸ் குள்ளேயோ இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு கோடிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, வியூ பேச்சர்ஸ் கொடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு இந்த பேச்சர்ஸை போய் படிச்சுக்கலாம். ஓகே, நான் எப்பயும் போல் டாக் டைப் ஆரம்பிச்சிருக்கானுங்க. சிஎஸ்எஸ் கோடு, சிஎஸ்எஸ் கோடு, இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடு, இதில் இருக்க கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை பார்க்கலாம், அதை பார்த்துக்கலாம் செகண்டா. ஓகே, ஸோ இது இந்த சைட்டோட யூஆர்எல். ஓகே, இந்த எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல் லெஃப்ட் கொடுத்துட்டு அட்மின் சர்ச் பண்ணாலே எங்கேயும் தெரிஞ்சிடும். அட்மின் பார்த்தேன், அட்மின் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை, இதுவும் வராது இதுவும் வராது. ஏன்னா வந்து இது லிங்க்கில் இருக்கிற அட்மின், இது வந்து இதோட டைட்டில்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ஓகே இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே பாருங்களேன், வேர் இஸ் அட்மின் ஃபால்ட்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இங்கே ஒரு இங்கே ஒரு கோடிங் இருக்குது, அதாவது அட்மின் நேமை யூஸ் பண்ணி இஸ் அட்மின் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னா, அதாவது அட்மினாக லாகின் ஆகலை அப்படின்னா வந்து சம்திங் ஏதாவது ஒரு கோடிங் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அங்கே ஒன்றுமே எழுதலை காய்ஸ், பாத்து வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த பாத்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் அதுதான் அட்மின் பேனில் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம், அதாவது ஆக்சஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தட் இங்கே பாருங்களேன், சிம்பிளாக நீங்கள் வந்து ரொம்ப கோடிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஐடியா தெரியும். ஓகே, இது கூட நிறைய இது கூட பார்த்தா இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு ஓகே இந்த ஸ்லாஷ் எடுத்துடலாம். ஸோ அட்மின் சம்திங் ஏதோ ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டு நான் என்டர் தரேன். ஓகே, வியூ பேச்சர்ஸ் இருக்குது, இதை எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்களா, அட்மின் பேனல் ஈஸியாக வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம கார்லோஸை டெலிட் பண்ணி விட்டுடலாம், அவ்வளோதான் கைஸ். இந்த லேப் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இன்னொரு டைப்லேயும் வந்து பண்ணலாம் கைஸ், ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து வரும். ஓகே, கிட்டத்தட்ட இந்த இன்ஸ்பெக்ட்ங்கிறது அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்த லேயர் இருக்குது தெரியுமா, இந்த இன்ஸ்பெக்ட் ஒட்டுமொத்தமாக அந்த பர்ப் சீட் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நெட்ஒர்க் டேப் போயிட்டு இந்த லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்டுக்கு தேவையான எல்லா ஃபைலுமே இந்த இங்கே லோட் ஆகும். ஓகே, நமக்கு இங்கே வேலை இல்லை, இங்கடா அது இங்கே இருக்கா, இங்கே பாருங்களேன், அதாவது இந்த அட்மினோட அந்த இந்த அட்மின் பேஜ் தான் இங்கே இந்த பார்த்தாலே அந்த பாத் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் தான் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.